வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப நம்ம சைரன் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜெயம் ரவி பல வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து பரோல்ல வராரு. அவர் வந்த நேரம் பார்த்து அவங்க ஊர்ல சில பல கொலைகள் நடக்குது, அது இவர் தான் பண்ணிருப்பாரோ அப்படின்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மீதி கதை. ஜெயம் ரவியோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு, அவர் கொடுத்த கேரக்டர் பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங் சில இடத்துல ஹைப்பரா இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. யோகி பாபாவோட காமெடி சில இடங்கள்ல சிரிக்க வைக்குது. இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸும் அவங்களுக்கு கொடுத்த ரோல ஓகேவா பண்ணிருக்காங்க. ஜி பிரகாஷோட சாங்ஸ் ஓகேவா இருக்கு, சாம்சிஎஸோட பிஜிஎம் பெட்டரா இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் ஆந்தனி பாக்கியராஜ் ஒரு நல்ல பிளாட் தான் இந்த படத்துல வச்சிருக்காரு. சில இடத்துல ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தாலும் பல இடத்துல ரொம்பவே பிரெடிக்டபிளா இருக்கு. அது எப்படின்னா, தியேட்டர்ல பாப்கார்ன் கொடுக்கறவர்கிட்ட கூட அடுத்து என்னப்பா நடக்க போகுது இந்த படத்துல அப்படின்னு கேட்டா சொல்லிடுவாரு போல. ஒரு 90s காலத்து ஸ்கிரீன் பிளேவை இந்த படத்துக்கு புதுசா வச்சிருக்கிற மாதிரி டைரக்டருக்கு தோணி இருக்கும் போல. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படமா இருக்கும். ஃபேமிலி அண்ட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது ரொம்பவே சுமாரான ஆவரேஜ் படமா இருக்கும். படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபாஸ்டா போனாலும் அதோட லாஜிக் இல்லாத தன்மைகள் கொஞ்சம் டிராபேக்கா இருக்கு. மொத்தத்துல இந்த சைரன்ல புது பேட்டரி போட்டிருந்தா நல்லா சவுண்ட் வந்திருக்கும். 5 நிமிஷம் முன்னாடி கூட்டு வந்திருந்தா பேஷண்ட காப்பாத்திருக்கலாம். அந்த 5 நிமிஷம் நம்ம கையில தான் இருக்கு.